இப்போ பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 1.8ல் க்வெஸ்சன் நம்பர் 23. இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணியினுடைய இது வந்து கொடுத்துருக்கு. இந்த சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன், எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. ஏற்கனவே தெரியும் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, இதனுடைய கண்டிஷன் ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏபி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், லெஸ் தேன் நம்பர் ஆஃப் என் அன்னோன் வந்து என்ன. இங்கே மூணு ஈக்குவேஷன் இருக்கா, அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இஜெட், ஸோ இட் ஷுட் பி லெஸ் தேன் 3 அப்படின்னு சொல்லி வரணும். இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ இது லெஸ் தேன் 3னா இங்கே கண்டிப்பாக என்னவாக இருக்கலாம், 2-2 இருக்கலாம் அல்லது 1-1 சொல்லி இருக்கலாம். நமக்கு 2 தான் இருக்க சான்ஸ், ஏன்னா இது வந்து ஏற்கனவே இங்கே ஒரு நான் ஜீரோ இருக்குது, இங்கேயும் நான் ஜீரோ இருக்குது. அப்போ இது கம்ப்ளீட்டாக என்ன ஆகணும், 0-0 மாறணும். இது 0-0 மாறினா தான் இது கரெக்டாக இருக்குது. அதாவது இது இருக்குது இந்த மேட்ரிக்ஸு, இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து 1-2-7-3 தென் 0-1-4-6-0-0 இங்கேயும் 0 இங்கேயும் 0 வரணும். அப்படி வந்தால் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏன்னா இது நான் 0 இது நான் 0 இது 0 ரோ, ஸோ தேர் ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி தட் ஆல்சோ ஈக்குவல் டு 2. வென் இட் இஸ் பாசிபிள், ஒன்லி வென் லேம்டா என்னவாக இருக்கணும், 7. நாங்கள் -7 இருக்கிறனால லேம்டா வந்து +7 இருக்கணும். அண்டு மியூ ஈக்குவல் டு இல்லாட்டி இப்படி வேணால் எழுதிக்கேன், லேம்டா -7 அந்த இடத்துல 0 இருக்கா, ஸோ விச் இம்ப்ளைஸ் லேம்டா ஈக்குவல் டு 7. அண்டு மியூ +5 ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் மியூ ஈக்குவல் டு -5. ஸோ விச் இஸ் திஸ் ஒன் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.